பூரில் 18வது நாள் போர் நடந்துட்டுருக்கு. அங்கே பீமன் வந்து துரியோதனோட தொடையில் அடித்து அவனை வீழ்த்திடுறான். அப்போ துரியோதனை அடிபட்டு கிடக்கிறான் குட்டிகரும் கொள்ளையரமாக. அப்போ இதை பார்த்து அவனோட நண்பன் அசுவத்தாமன் வந்து அவங்ககிட்ட போகிறான். போய் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறான், உனக்கு இந்த மாதிரி செஞ்சவங்கள இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே நான் அவங்க தலையை வெட்டி எடுத்து உன் காலடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சபதம் செய்கிறான். இப்போ இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணன் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், பாண்டவர்கள் ஏற்கனவே தங்கியிருந்த இடத்துலேருந்து அவங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வேறு இடத்துல தங்க வச்சிடறாரு. இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான், பாண்டவர்களை கொள்றதுக்காக பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்துக்கு போகிறான். அங்கே வந்து பாஞ்சாலியோட 5 குழந்தைகள் வந்து உறங்கிட்டு இருக்கு, அதாவது 5 பிள்ளைங்க அவங்களோட பிள்ளை. இப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, பாண்டவர்கள் தான் அங்கே உறங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட 5 பேரோட தலையும் வெட்டி எடுத்துடுறான். ஆனால் அதுக்கு பிறகு தந்துட்டு அவங்க வந்து பாண்டவர்கள் எடுத்து பாஞ்சாலியோட குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே கேள்விப்பட்ட தர்மர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க போரில் ஜெயிச்சாச்சு, நாடும் அவங்களுக்கு திரும்ப கிடச்சாச்சு, ஆனால் இவங்களுக்கு பிறகு நாட்டு ஆள்றதுக்கு ஒரு வாரிசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவருக்கு ஒரு சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னால், அபிமன்யோட மனைவி உத்தரை வந்து கர்ப்பமாக இருக்கா, சரி அப்போ அவங்களுக்கு நல்ல முறையில் குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நாட்டை ஆள்றதுக்கு ஒரு வாரிசு கிடச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அசுவத்தாமன் வந்து பிரம்மசரஸ் அப்படின்ற ஒரு அம்பை வந்து விடுறான் அவளோட கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், அங்கே உள்ள எல்லா பெண்களோட கர்ப்பத்தையும் கலைக்குது. ஆனால் கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுறாருனா, உத்தரையோட கர்ப்பத்தை வந்து காக்கிறாரு. ஆனாலும் அந்த அம்பு, அதாவது அங்கே அந்த அம்பு கிடையாது, அது அந்த காலத்தில் யூஸ் பண்ண மிசைல், நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்க மிசைல் மாதிரி அது ஒரு மிசைல். பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து ஆட்டம் பாம். பிரம்மாஸ்திரம் விட்டால் என்ன நடக்கும்னு மகாபாரதம் வருஷம், அதே தான் வந்து ஜப்பானில் அணுகுண்டு போடும்போது அதே தான் நடந்திருக்கு. இதே இன்னொரு இது வந்து மொகஞ்சதாரம் வந்து அணுகுண்டு போட்டு தான் அழிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் வந்து அங்கே அணு கதிர்களோட தாக்கம் இருக்குது, 12 எலும்பூடு கிடச்சி எதுவுமே வந்து சிதையில்லை அப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் கிருஷ்ணர் வந்து இந்த கர்ப்பத்தை காத்தாலும் அந்த குழந்தை வந்து கறிக்கட்டி தான் பறக்குது, பறக்கும்போது அதை செத்து பறக்குது. இப்போது தர்மர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டோன்னா கிருஷ்ணரை விட்டு அறத்தில் சொல்கிறாரு, கவலைப்படாத, குழந்தை வந்து உயிரை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இது குழந்தை வந்து உயிர் பெற போகிறத அதிசயத்தை பார்க்குறது வந்து பராசர், வியாசர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிஷிகள் எல்லாமே வராங்க அங்கே. இப்போ ரிஷிகள்லாம் வர எல்லாரும் வந்து கூடனோடனே கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மச்சரிய விரதத்தை வந்து யார் வந்து நழுவாமல் கடைப்பிடிச்சாங்களோ அவங்க தொட்டாச்சுன்னா அந்த குழந்தை வந்து உயிர் பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து முனிவர்கள் எல்லாத்தையுமே கருவம் இருந்துச்சு, நம்மளை விட வேற யாருமே வந்து பிரம்மச்சரியத்தை சரியாக கடைபிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருத்தரை வந்து தொடுறாங்க, ஆனால் யார் தொட்டும் குழந்தை வந்து பிழைக்கவே இல்லை. இப்போ எல்லாரும் தொட்டு முடிச்சோன்னே கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சரி நான் தொட்டு பார்க்குறேன், ஒருவேளை நான் தொட்டால் குழந்தை பிழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதை பார்த்து இதை கேட்ட எல்லா முனிவர்களும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிரிச்சு சொல்கிறாங்க, என்ன இது, நாங்கள் வந்து இவ்வளோ பேர் இருப்போம், எல்லாருமே வந்து பிரம்மச்சரியத்தை வந்து உயிரின் மேலே வந்து நாங்கள் கடைபிடிச்சிட்டு இருந்தோம், நாங்கள் தொட்டு எதுவுமே குழந்தை பிறக்கவே இல்லை, ஆனால் உனக்கு வந்து 8 மனைவிகள் இருக்காங்க, 16000 கோபி பெண்ணோட நீ உறவாடினேன், இப்படி வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கமே இல்லை உனக்கு, ஆனால் உனக்கு நீ தொட்டால் எப்படி வந்து குழந்தை உயிர் பெறும் அப்படின்னு சொன்னாங்க, கேட்டாங்க. அப்போ இதுக்கு கிருஷ்ணன் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நான் தொடர்னால வேற யாருக்கும் நஷ்டம் ஒன்று வரப்போகிறது இல்லையே, நான் வந்து தொட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தொட்டுறாரு. அந்த குழந்தை வந்து உயிர் பெற்றுருது. இப்போ எல்லாரும் பஞ்சபாண்டவெலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் முனிவர்களை வந்து வெக்க தலை குளிஞ்சிட்டாங்க. அப்போது அவங்கள பார்த்து முனிவர்களை பார்த்து வந்து கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப காலம் தவம் செஞ்சவங்க தான், பந்தபாசத்தை விட்டவங்க தான், பிரம்மச்சரியத்தை ரொம்ப கடைபிடிச்சவங்க தான், ஆனாலும் நீங்கள் வந்து சில நேரம் உங்கள் மனது வந்து காமத்தினால தத்தளிச்சது, பேதளிச்சது, அதனால் நீங்கள் வந்து உள்ளத்தில் வந்து நீங்கள் உண்மையாக இல்லை. நான் 1000 1000 அங்கேயரோடு உறவாடியது உண்மை. உலகோர் கண்ணுக்கு நான் போக புருஷனாக தோண்டினாலும் என் மனம் மாசட்டு விளங்கியது. இக்கறிக்கட்டை உயிர் பெற்றதே அதற்கு சான்று என்று விளக்கினான் கண்ணன். நான் பகவத்கீதையில் ஸ்தித பிரக்ஷன் உலக போகத்தில் ஈடுபட நேர்ந்தாலும் தாமர இலையில் தண்ணீர் ஒட்டாமல் இருப்பது போல் பட்டென்று பந்தப்படாமல் வாழ வேண்டும் என்றேன். சொன்னது மட்டுமல்ல, சொன்னபடி வாழ்ந்தேன் என்று கண்ணன் திருவாய் மலர்ந்தமே கேட்ட அனைவரும் வியப்பில் வாழ்ந்தனர்.